ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி செட்டிநாடு அரிசுவை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு குழு குழுன்னு ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மொஜிட்டோ செய்கிறதுக்காக ஒரு 10-12 பீஸ் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்ட்ராபெரியில் உள்ள இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மொஜிட்டோவில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புதினாவும் 2 lemon இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சுவைக்காக 3 teaspoon சுகர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக புதினாவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 juice glass எடுத்து வச்சு 2 glassலையும் ஸ்ட்ராபெரி பியூரியை சேர்த்துக்கலாம். அது மேலே 4 strawberry பொடியாக கட் பண்ணி 2 teaspoon அளவுக்கு இதோடு சேர்த்துக்கலாம். அது மேலே 1 lemon இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினாவே அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 ice cube சேர்த்துட்டு சோடாவை சேர்த்துக்க போகிறோம். இந்த மொஜிட்டோட ஃப்ளேவரே புதினா லெமனோட இந்த சோடா சேர்க்குறது தான். இப்போ நார்மல் லைம் சோடா தான் சேர்த்துருக்கேன். இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா 7-up ஸ்ப்ரைட் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை 1 spoon வச்சு அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குளிர்ச்சியான நல்ல டேஸ்டியான 1 strawberry மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.